ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்எம்ஆர் வ்ளாக். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபுட் ரெசிபியும் கிடையாது, ஒரு டெக் ரிலேட்டடாகவும் இல்லை. ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஃபைன், என்ன ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் நல்லா யோசித்தேன். ஒரு பிரியாணி சேலஞ்ச் பண்ணுமா, இல்லை ஒரு மந்தி சேலஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாச்சும் பண்ணலாம் நான் ரொம்ப யோசிச்சு, சரி ஃபைன் சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்டு அந்த இது சேலஞ்சாக போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம இன்னைக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிடுவோம், அவன் வந்தானா கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல்மேட் தாரிக்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காப்புல, பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நம்ம கால் பண்ணி கூப்பிடுவோம், கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் வருவாப்புல. வாங்க நம்ம கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஆக்சுவலாக அவன் 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லியிருக்கான். வாங்க நம்ம வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக 5 மினிட்ஸில் வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அவனுக்கு சர்ப்ரைஸாக இந்த சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். கண்டிப்பாக பண்ணுவான் அவன். வாங்க நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான்ல, இதுதான் வந்து தான் இவன் தான் தாரிக். ஆக்சுவலாக சேர்க்க பார்க் பண்ணுறான். நம்ம என்னத்துக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி அவனை கூப்பிட்டுருக்கோம் நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. எங்கள் வாங்க நம்ம உள்ளார கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வ்ளாக் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். வா அப்படி உள்ளார இருக்கும். பிரியாணி மந்தி அந்த மாதிரி ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் 3 பேக்கெட்லாம் கிடையாது, 100 பேக்கெட் சாப்பிட்ற சேலஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். 100 பேக்கெட் சும்மா கூப்பிட்டு ஏதோ பிளாக் பண்ணியாது. அப்போ 100 பேக்கெட் ஆமாப்பில கம்மி தான். நீ ட்ரை பண்ணி தான் கண்டிப்பாக நம்ம 2 பேக்கெட் முடியும். நல்லா சாப்பிட்டது இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை. நம்ம பிளாக் சேனல் இது வரைக்கும் வந்து அன்பாக்சிங் இது தானே வந்து பார்த்துருக்கேன். 100 ஜிப்ஸ்லாம் போகணுமா, யாராலும் முடியும் சேலஞ்ச் பண்ணுங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் உயிருக்கு ஆபத்து இது மாதிரி அப்பெல்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா இது இது நானும் பாதிக்கு பாதி தான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட போறோம். அதனால எந்த இது வந்தாலும் ரெண்டு பேரும் ட்ரை பண்றோம். வீடியோ வரல அப்படின்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை கண்டிப்பாக வீடியோ நாளைக்கு வரோம், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. ஓகே எனக்கு இவ்வளவு வந்து அவனுக்கு கம்மியா வந்திருக்கான் ஏன் தான் தெரியல. அவனுக்கு பாருங்க
கம்மியாக தான் வந்திருக்கு, எனக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பேர் என்னது? சிப்ஸ் மாத்திரை. ஓகே, சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ். ஆ, பொட்டேட்டோ சிப்ஸ் ஆனியன் ஃப்ளேவர். தயவுசெய்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சரிண்ணா, இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, அதனால ட்ரை பண்ணாங்க. நம்ம ஒரு ஃபன்க்காக தான் இது. இவர் எல்லாம் சொல்லுவார், ஆனால் இவர் எல்லாம் செய்வார். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நண்பன் ஒருத்தர் இருப்பான், நம்பிடாதீங்க. இந்த சிப்ஸ் தான் சாப்பிட போகிறோம், பார்த்துக்கோங்க. மறக்காம என்ன பண்ணா, ஏதோ பண்ணு சொல்லிட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து இது சொன்னா இதுதான் சொன்னா, இது பண்ணதான் என்ன வர சொன்னா. அங்கேருந்து வந்தா இதை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டான். இதை சாப்பிடும்போது தொண்டை எண்ட அடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேட்டேன். அவன் அது வாங்க போயிருக்கான். அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண முடியலான்னு பார்ப்போம். அதனால முடிஞ்சது ஏதோ அவனோட இதை போட்டுருவோம். ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஃபஸ்ட் டைம் இருக்கையோ. நானே பாதி பாக்கெட் வந்து பிரிக்கவே இல்லை. இதில் ஏதாச்சும் ஒரு பாக்கெட் கண்டிப்பாக சிப்ஸோடே இருக்கும். நான் இவன் இந்த மாதிரிலாம் வேலை செய்வான்னு சொல்லி தான் அவன் கொஞ்சமாக ஹார்ட் பண்ணேன். இது போதும், அவன் என்ன வந்து கண்டுபிடிப்பான். அவன் வந்து ஒரு மாதிரி கிரிமினல். மெல்லமா இப்படிதான் சாப்பிடணும். முடிஞ்சிடும். ஒரு சில
சப்போஸ் நீ சாப்பிட்டு முடிச்ச அப்படின்னா
ஐ ஹேவ் பில் பில் பே பண்ணிடுறேன் மாட்டிக்கிட்ட அவனே பண்ண தப்பு தான் இப்படி ஒரு பீஸ் இப்படி போட்டான் நான் போடல ஏன்னா போட்டா அப்படியே கொத்தா போட்டுருவாங்க தெரியும் ஒரு பீஸ் போட்டேன் ஆனால் நான் வந்து ஃபார் பண்ணேன் ஒரே வாயில சிங்கிள் டேக்ல சாப்பிடுவோம் அவன் எனக்கு சேலஞ்ச் கொடுத்தான் அதுல நான் வின் பண்ணிட்டேன் உண்மையாகவே இப்போ வந்து அவனுக்கு வந்து கொரோனா தான் இருக்குது எனக்கு டூ டைம்ஸ் திரும்பிட்டான் கண்டிப்பாக அவன் வந்து அண்ணன் தள்ளி இருக்கிறது இது ஒயர் சொல்லுவது ஏமாடா நமக்கு கேளு ஏமாடா ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு ஒயர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஃப்ளக்கில் சொல்லிட்டு கிட்டா அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ தப்பு அவங்கள தாங்க தப்பு இப்போ ஓகே இதில் வந்து டென் இருக்குதா ஓகே சரி என்ன பண்ணுவோம் நீ ஃப்ராடு பண்ணப்பா என்ன ஃப்ராடு தமிழ் நீ அடுத்து என்ன அடுக்கு முடியல அப்படின்னு இந்த மாதிரி சேலஞ்ச் யாரும் பண்ணாதீங்க ஊருக்கு போறேன் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான இவன் வந்து பென்டலுங்க முதல்ல அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பாய் பாய் சீ யூ டாடா